அன்பார்ந்த கழக உடன்பிறப்புகளுக்கு சமூக வலைதள சகோதர சகோதரிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில துவக்கத்தில் நான் ஒன்று சொல்றேன். நம்ம ஒருத்தரை குறை சொல்லணும், முடிவெடுத்து ஒருத்தர் குறை சொல்லணும்னா முதல்ல நம்ம யோகியமா இருக்கணும். அதிலும் குறிப்பாக பெண்களாக பிறப்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. பெண்கள் என்று சொன்னால் தெய்வத்திற்கு சமம். அப்படி ஒரு பெண் பொதுவாழ்வில் ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது எல்லா வகையிலும் அந்த பெண் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒரு ஆண் எப்படியான பேசலாம், ஆனால் பெண் என்றால் அவள் தெய்வத்திற்கு சமமானவள். பெண் என்றால் கையெடுத்து கும்பிட வேண்டும். நமக்கு உயிர் கொடுப்பது ஒரு பெண், நம் தாய் ஒரு பெண், நம் தாய் வயிற்றில் தான் பிறக்கிறோம். இவ்வளோ சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பெண் என்பது ஒரு புனிதமான ஒரு பிறப்பு. அப்படி ஒரு பெண் பொதுவாழ்வில் இருக்கும் பொழுது பேசும் பொழுது யோசித்து பேச வேண்டும். அந்த பெண் எல்லா வகையிலும் யோகியமாக ஒழுக்கமாக இருந்தால் மற்றவர்களை விமர்சிக்கலாம். தமிழ்நாட்டில் ஒன்று சுத்துது, அது ஏடிஎம்கேல மேயரா இருந்துச்சு தூத்துக்குடியில், அப்புறம் ஏடிஎம்கேல மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அது எம்பியா கூட ஆக்கிச்சு. அது டெல்லியில் எவ்வளவு ஆட்டம் போட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒரு பெண் என்னென்ன வேலை செய்யக்கூடாதோ அத்தனை வேலையை அது செஞ்சிச்சு டெல்லியில. இப்ப அது போய் பிஜேபியில் சேர்ந்துச்சு. இப்ப பிஜேபியில் அது வந்து துணைத் தலைவராக இருக்குதான். இதுல இருந்தே தெரியுது அந்த பிஜேபி எவ்வளவு கேடுகட்ட கட்சின்னு. ஆமா, வேற யாரும் இல்ல, சசிகலா புஷ்பான் ஒரு ஐட்டம். நான் எப்பவுமே பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுறவன், பெண்களை மதிச்சு பேசுறவன். அது பாஜகவாக இருந்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும், அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும், அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை, முதலமைச்சரை, அமைச்சர்களை விமர்சனம் செய்யும் பொழுது அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாகரிகமாகத்தான் பதில் சொல்வேன். என்னுடைய விமர்சனங்கள் கூட நாகரிகமாகத்தான் இருக்கும், அநாகரிகமாக பேச மாட்டேன். ஆனால் சசிகலா புஷ்பா பேசலாம், ஏன்னா அது எவ்வளோ பெரிய தேர்ட் கிளாஸ் ஐட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சசிகலா புஷ்பா தூத்துக்குடியில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா நல்ல எண்ணத்தில் பாவம் அந்த அம்மா இந்த பொம்பளை சசிகலா புஷ்பாவை மேயராக்குச்சு, அந்த கட்சிக்கு மகளிரணி தலைவராக்குச்சு, அதன் பிறகு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கிச்சு. இந்த சசிகலா புஷ்பா ராஜ்யசபா உறுப்பினராகி அது டெல்லிக்கு போய் அது என்ன ஆட்டம் போட்டி சென்றது சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்த்துருக்கலாம். எல்லா எம்பி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா வீடு, எல்லா எம்பி வீடு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களா. அந்த பங்களாவில் சசிகலா புஷ்பா ஏடிஎம்கேல எம்பியாக இருக்கும்போது, ஏடிஎம்கேல எம்பியாக இருக்கும்போது அந்த கார்டனில் தண்ணி விடுவாங்க பாருங்க, பைப்பில் அந்த அந்த கார்டனுக்கு தண்ணி விடுவாங்க இல்லை, அந்த பைப்பில் ஃபுல்லாக தண்ணி ஃபாஸ்ட்டாக விட்டு அந்த பைப்பில் அப்படியே குளிச்சுக்கின்னு கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சுன்னு நல்ல ஏக் துஜே கேரிய பாட்டு நல்ல சவுண்டா வச்சுட்டு அந்த பீரை குடிச்சுன்னு அந்த தண்ணி அப்படியே பைப்பு உடம்பு மேல விட்டுன்னு அது என்ன டான்ஸ் போடும், அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கோம். இன்னும் டெல்லியில் சசிகலா புஷ்பா என்னென்ன கூத்து பண்ணிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜெயலலிதா கூப்பிட்டு போயஸ் கார்டன்ல செம வாங்கு வாங்கி சசிகலா புஷ்பாவை உன் வீட்டடி என் வீட்டடி இல்லை சும்மா தர்மடி செம அடி அடிச்சு ஆளை போட்டு தம்பி துறை இன்னும் இருக்கிற அதிமுக எம்பிஸ் எல்லாம் ஆளை போட்டு நேராக போய் டெல்லிக்கு போய் ராஜ்யசபாவில் போய் அங்க இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ராஜ்யசபானுடைய சபாநாயகரிடத்தில் ராஜினாமா கடிதத்தை மரியாதையாக கொடுத்துவிட்டு வர வேண்டும் என்று ஜெயலலிதா ஆளு போட்டு அனுப்பினாங்க. அது அங்க போய் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லிச்சு, ஜெயலலிதாவால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ஜெயலலிதாவால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னுடைய ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டுகிறார்,
எனவே எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று எந்த அம்மையார் ஜெயலலிதா சசிகலா புஷ்பாவை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி ஆக்கினாங்களோ அந்த ஜெயலலிதா அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க என்ன ஆட்டம் போட்டு எவ்வளவு கேவலமா டெல்லியில வந்துட்டு மோட்டார் பஜார்னு ஒரு ஏரியா இருக்கு டெல்லியில மோட்டார் பஜார்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த டெல்லியில இருக்கிற மோட்டார் பஜார் என்ற ஏரியா அது எப்படிப்பட்ட ஏரியான்றது டெல்லிக்கு போனவங்க வந்தவங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஈக்குவல் டு பாம்பே ரெட் லைட் ஏரியா இட் இஸ் ஈக்குவல் டு கல்கத்தா சோனாகத்தி ஆமா அங்கே இருக்கிற பெண்கள் கூட சற்று கௌரவமாக இருப்பார்கள் அவர்கள் வயிற்று பிழப்பிற்காகத்தான் அந்த தொழிலை செய்கிறார்கள் மற்றபடி அந்த பெண்களை நான் குறை சொல்ல முடியாது அந்த பெண்களை விட ஒரு கேவலமான ஒரு பிறவி யார் என்று கேட்டால் அந்த பெண்களை விட அந்த பெண்களை கூட நான் கேவலமான பெண் என்று சொல்ல மாட்டேன் அவருடைய வயிற்று பிழப்பு அவர்களை விட மிகவும் கீழ்த்தரமானவர் கேவலமானவர் யார் என்று கேட்டால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாடுக்கு துணைத் தலைவர் என்று பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே முன்னாள் எம்பி முன்னாள் தூத்துக்குடி மேயர் சசிகலா புஷ்பா என்று சொல்லக்கூடிய அந்த தேர்ட் கிளாஸ் ஐட்டம் ஆமா சசிகலா புஷ்பாவை தேர்ட் கிளாஸ் ஐட்டம் சொல்றதுல எனக்கு எந்த விதமான கூச்சம் கிடையாது அதனால் எந்த பெண்களும் என்னை தவறாக கருதக்கூடாது பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சகோதரிகள் நான் கூட மிகுந்த மரியாதைக்குரிய கோவையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அம்மையார் பாஜகனுடைய தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன் அவர்களை விமர்சித்து பேசுவதுண்டு அவர்களுக்கு பதில் சொல்வதுண்டு ஆனால் மரியாதைக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே நீங்கள் இப்படி பேசுவது சரியில்லை என்று நாகரிகமாகத்தான் பேசுவேன் இன்னும் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய பெண்கள் அது யாராக இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய பெண்கள் அது யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களை எதிர்க்கிற நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய பெண்களை கூட விமர்சித்தாலும் கூட மிகுந்த நாகரிகத்தோடு அவர் பெண் அதற்கு மரியாதை கொடுத்துதான் பேசுவோம் ஆனா அந்த மாதிரி மரியாதை இந்த ஐட்டம் சசிகலா புஷ்பா கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா அந்த ஐட்டம் இன்னைக்கோ நேத்தோ எங்கேயோ பேசிக்குது காலையில் தான் பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ஒரு டிவியில் பார்த்தேன் அதாவது வந்து மகாராஷ்டிராவில் என்ன நிலைமை அங்கிருந்து ஆட்சிக்கு ஏற்பட்டதோ எப்படி அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அதுபோல் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அந்த நிலைமை வருமா மகாராஷ்டிராவில் எப்படி பிஜேபி ஆட்சி அமைச்சிச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைக்கப்படும் இங்கு அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்கிறார்கள் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று இதை யார் சொல்லுவது என்று கேட்டால் பத்தினின்னு சொன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் கண்ணகி ஆமா கண்ணகிக்கு எதிர்வூடு சசிகலா புஷ்பா மதுரையே எரிச்சாங்க கண்ணகி தன்னுடைய பத்தினி தன்மையை நிரூபிப்பதற்கு மதுரையே எரிச்சாங்க கண்ணகி அந்த கண்ணகிக்கு பக்கத்து வீடு யாருன்னு கேட்டா சசிகலா புஷ்பா ஆமா பக்கத்து வீடு எதிர்வீடு யாருன்னு கேட்டா இந்த பாஜகனுடைய தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பா அது சொல்லுது என்னன்னு கேட்டா மகாராஷ்டிரால அங்க ஆட்சியில் இருந்த கட்சி இன்னைக்கு போய் அங்க எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக அந்த நிலைமை மிக விரைவில் ஏற்பட்டு பிஜேபி ஆட்சிக்கு வருமா லூசு 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 சசிகலா புஷ்பா மென்ட்லு பைத்திகாச்சு உன் ஐட்டம்னு சொல்றதெல்லாம் தப்பா இருந்தா உன் ஐட்டம்னு சொல்றதுல தப்பு எதுவுமே இல்லைன்னு தெரியுது அதுல இருந்து நீ இருக்கிறது 4 எம்எல்ஏ பாஜக இருக்கிறது 4 எம்எல்ஏ அங்க அதிமுகலயே அங்க பல அங்க இருக்கிற எம்எல்ஏ ரெண்டு கோஷ்டியா இருக்கிறான் ஒரு கோஷ்டி எடப்பாடி பழனிசாமி ஒரு கோஷ்டி ஓ பன்னீர்செல்வம் அவங்களே பாவம் அவங்க கட்சி என்ன ஆகுன்னு தெரியல அவங்க கட்சி சின்ன என்ன ஆகும் தெரியல கட்சி எந்த நேரத்தில் முடுக்குவாங்கன்னு தெரியல கட்சி சின்னம் எந்த நேரத்தில் முடுக்குவாங்கன்னு தெரியல எந்த நேரத்தில் ராயப்பட்ட ஏடிஎம்கே ஆபீஸ் மூடுவாங்கன்னு தெரியல அவங்க கட்சியே அங்க சின்ன பண்ணாம செதறி போய் கிடக்குது அவன் உனக்கா சப்போர்ட் பண்ணுவான் நீ இருக்கிறது 4 பேர் நீ பிஜேபி எத்தனை பேரு தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ நீ 4 எம்எல்ஏ வச்சு நீ என்ன புடுங்குவ உங்க தலைவர் அண்ணாமலை தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுறா அப்படி உங்க தலைவர் அண்ணாமலை மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி பேசுறாரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி நான் ஏற்கனவே பல பதவிகளில் சொல்லிட்டேன் இஸ் என் டோட்டலி 100% செமி கிராக் மென்டல் அண்ணாமலை இமிடியட்லி பிஜேபி லீடர்ஸ் சுட் அட்மிட் அண்ணாமலை இன் வேலூர் பாகாயம் ஹாஸ்பிட்டல் ஆர் இன் சென்னை கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் சோ அண்ணாமலை கண்டிஷன் இஸ் தட் இதுதான் அண்ணாமலைக்கான கண்டிஷன் சரி அவருக்கு தலைவரா இருக்கிற நீ எப்படி இருக்கிற அண்ணாமலையாவது ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்கிற அப்படி ஒரு 6 வருஷம்
அவர் அங்க எங்கயோ பெங்களூர்ல கர்நாடகால சிக்மங்களூர்ல உடுப்பி பகுதியில எஸ்பிஐ ஏஎஸ்பிஐ வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா நீ யாரு சசிகலா புஷ்பா சொல்ற? அது மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரீசெண்டா ஒரு நாலு மாசத்துக்கு முன்னால இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவ்வளவு வதந்தி வந்த பிறகு கூட சசிகலா புஷ்பாவை தான் நான் தமிழ்நாடு பாஜகவுக்கு துணைத் தலைவரா போடுவேன்னு அண்ணாமலை போட்டிருக்காப்டி. என்னடான்னு கேட்டா சசிகலா புஷ்பாவுக்கு பல புருஷன், அது ஒரு புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். என்னன்னு கேட்டா என் பெட்ரூம்ல எனக்கு தெரியாம ஒருத்த படுத்திருக்கான், அவன் யாரு? எப்படி இது பாருங்க கம்ப்ளைண்ட். சசிகலா புஷ்பா புருஷன், அவன் பேர் எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நாலஞ்சு பேரு, அது நாலஞ்சு பேர்ல அவன் யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறானா என்னன்னு கேட்டா சசிகலா புஷ்பா மேல என் பெட்ரூம்ல ஒருத்த படுத்திருக்கான், அவன் யார்? அவன் எப்படி என் பெட்ரூம்குள்ள அவன் வந்தான்? போலீஸ் அவனை புடிச்சிச்சு, புடிச்சு கூட்டு போய் நீ யாருறான்னு விசாரிச்சாங்க. அவன் சொல்றான் நான் தான் சசிகலா புஷ்பாக்கு ஹஸ்பண்ட். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் சொல்றான் இல்ல இல்ல நான் தான் ஹஸ்பண்ட், அந்த பெட்ரூம்ல தான் நாங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தினோம், இவன் எப்படி உள்ள வந்தான்னு சொல்லி உடனே சசிகலா புஷ்பா கூப்பிட்டு கேட்டாங்க, ஏமா இவன் தான் ஊம் புருஷனா இல்ல இவன் தான் ஊம் புருஷனான்னு சொல்லிட்டு. உடனே அது சொல்லிச்சு, இவன் முதல்ல புருஷனா இருந்தான், இவன் புருஷனை இவன் புருஷன் வேலையை சரியா பாக்காதனால இவனை நான் புருஷனா வச்சுக்கினேன், இப்ப இவன் புருஷன் வேலையை சரியா பாக்காதனால பெட்ரூம்ல நான் படிக்க வச்சேன், என் பக்கத்துல யார் படுக்கணும், யார் எனக்கு புருஷனா இருக்கணும், யார் என் பெட்ரூம்ல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது யாருன்னு கேட்டா நான் தான், இவன் இல்லைங்க வன்றான். இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு தெரியல? இந்த பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கு தெரியல? ஒரு படத்துல ஒண்ணு இல்ல, ஒரு படத்தினுடைய காமெடி தான் ஞாபகத்து வருது. என்னன்னு கேட்டா வடிவேலு ரெண்டு பேர் ஓடி வருவாங்க, ரெண்டு பேர் ஓடி வந்த உடனே ஸ்டேஷன்ல நாங்க ரெண்டு பேர் காதல் ஜோடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உடனே நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், உனக்கு ஆகட்ட இன்னொருத்த வருவான், இன்னொருத்த வந்த உடனே கல்யாணம் பண்ணா வெட்டுவான்னுவான். இவன் யாரு என்னுவான்? நான் தான் இவனுக்கு முதல் புருஷன்னுவான். இவன் உனக்கு புருஷனான்னு கேட்பான், உன்ன அவ ஆமானுவா. இன்னொருத்த வருவான், இன்னொருத்த வந்து இவங்க ரெண்டு பேர் இல்ல நான் தான் புருஷன்னுவான். இவன் யாருன்னு வடிவேல் கேப்பா, அப்படி இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாலே இவன்னுவான். இன்னொருத்தன் வருவான், இவன் யாரு என்னங்க? இவங்க மூணு பேருக்கு முன்னாலே இவன் தான் எனக்கு முதல் புருஷன்வான். நாலு பேர் நிற்பான் சீட்டு குழிக்கு போட்டு, அதுல சீட்ல யாரு பேர் வருதோ அவங்க கூட வடிவேலு அந்த பொண்ணு அமைச்சிருவாரு. இது சினிமால வர காமெடி. இந்த உண்மையான காமெடி சீன் யாருறான்னு கேட்டா அந்த சினிமால வர அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா சசிகலா புஷ்பா. அந்த சினிமாவில் அந்த பொண்ணுக்காவது நாலு புருஷன், ஆனா அந்த பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்பாக்கு நாலு புருஷன் இல்ல, அது எத்தனை புருஷனே தெரியாது. அது திமுக ஆட்சியை குறை சொல்லு. எங்கே தூத்துக்குடி ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு வாதியார் வந்து ஒரு பெண்ணிடத்திலே தவறாக நடந்து கொண்டார். அது உடனடியாக அந்த வாதியார் இப்படி தவறாக நடந்து கொண்ட உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உண்டு. சரி, அந்த பாலியல் பத்தி, பாலியல் குற்றத்தை பத்தி, பெண்களிடம் தவறாக நடந்து கொள்ள ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு சசிகலா புஷ்பா உனக்கு என்ன தகுதிக்குது? முதல்ல ஒழுக்கத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒழுக்கத்திற்கும் உனக்கு என்னமா சம்பந்தம் இருக்குது? நான் தான் முதலே சொல்லிட்டேன், இவ்வளவு ஆபாசம் எல்லாம் பேசக்கூடாதுன்னா உன்ன பேசலாம். நான் பாஜக யார் வேணாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்லட்டும், நான் அவர்களுக்கு அவருடைய பாணியிலே நான் நாகரிகமாக பதில் சொல்ல தயார். வாரத்திற்கு பத்து பதிவு போடுகிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு, மாதத்திற்கு பத்து பதிவு போடுகிறேன் பாஜக தேசிய சிறப்பு செயற்குழு உறுப்பினர் எச் ராஜாவுக்கு. இன்னும் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய யார் பேசினாலும் நான் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர். எனவே அவர்களுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல தெரியும். அதனால பிஜேபி கார் திமுக திட்டம் போது பார்த்து சும்மா இருக்கிறதுக்கு நாங்கன்னா காதல் எங்களுக்கு என்ன சவுடா இல்ல நாங்கன்னா கையில ஆவாதவங்களா? ஏன்டா எங்கேயோ மகாராஷ்டிரால, எங்கேயோ மகாராஷ்டிரால அங்க வந்து பிஜேபிக்கு அங்க மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் இருக்கீங்க, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணியா வந்தீங்க, அன்னைக்கே பிஜேபி ஆட்சி அமைய வேண்டியது, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அங்க சிவசேனா ஆட்சிக்கு வந்துட்டான், போச்சு வந்துச்சு, இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி லூப் லைன்ல வந்து ஏதோ அரசியல குறுக்கு சால் ஓடுறது, அரசியல பின்வாசல் வர்றது, இன்னொருத்த முதுகுல குத்துறது, ஒரு எம்எல்ஏக்கு கிட்டத்தட்ட 50 கோடி கொடுத்து எப்படியோ பிஜேபி நீ அங்க ஆட்சிக்கு வந்துட்ட, ஓகே ரைட்டு, மகாராஷ்டிரால நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும் சொல்லி இங்க இருக்கிற பிஜேபிக்கார் நீங்க எல்லாம் பேசினா நாங்கெல்லாம் பார்த்தோம், சும்மா இருக்கணுமா, வாயில பப்பர்மெண்ட் போட்டு சப்பின்னு இருக்கணுமா, இல்ல காதல பஞ்சு வச்சுக்கணுமா? அதிமுக என்கின்ற அந்த கட்சி ஒன்று இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு வார்டு மெம்பர் கூட வர முடியாது. அவன் பிஜேபி, அவன் அதிமுக பண்ண தப்பு, அவன் ஆட்சியில் இருக்கும்போது ஆளுங்கட்சி உங்கள்கிட்ட அடமானம் வச்சான் பிஜேபி கிட்ட,
எதிர்க்கட்சியா இருக்கும்போது கூட எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட இன்னைக்கு யார்ட்ட அடமானம் வச்சிட்டான், ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட வச்சிட்டான். நாலு எம்எல்ஏ இருக்கிற பிஜேபி இன்னைக்கு நீங்க அரசியல் பண்றீங்க. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு பதில் சொல்றோம், ஏடிஎம்கே எப்பயோ ஒரு முறை தான் பேசுது. அந்த மைண்ட் ரோட் சொட்ட ஜெயக்குமார் பிளே கிரவுண்ட் தலைவர் ஜெயக்குமார் அந்தாலே பண்ணோரு முறை பேசுறான், அப்ப நாங்க பதில் சொல்றோம். ஆனா தினம் யாரா பேசினுங்கிறதுன்னு கேட்டா தூங்கி அழிச்சு அண்ணாமலை தான் பேசுறது. அப்ப அண்ணாமலை தான் பேசும்போது நாங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்ற கருத்தரங்கம் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் உங்களிடத்திலே இப்பொழுது நேரலிலே பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் நாமக்கல்லில் நகராட்சி பிரதிநிதிகள், நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய மாநாடு அங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடலாட்சி குறித்து நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழினத்தின் ஒரே தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் எதிர்காலத்தில் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டின் பிரதமரை உருவாக்கப் போகிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி உரையாற்றியிருக்கிறார். அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தலை சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளர் அண்ணா ராஜா பேசியிருக்கிறார், கழக கொள்கை பரப்பு செயலாளர் திராவிட தென்றல் அண்ணன் திருச்சி சிவா பேசியிருக்கிறார், அண்ணன் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார், பர்வீன் சுல்தானா பேசியிருக்கிறார், இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் பல்வேறு தலைப்புகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற தலைப்பிலே கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பகத்தினுடைய மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் குலக்குழந்தை திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே தமிழகம் முழுவதும் இளைஞரணி சார்பிலே திராவிட பாசறை கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அந்த கருத்தரங்கிலே நாங்கள் அதிமுக பற்றி பேசுவதில்லை. இது நான் ஐட்டம், அந்த டுப்பாக ஒரு ஐட்டம் சசிகலா புஷ்பா சொல்றேன், நாங்க அதிமுக பத்தி பேசுறதில்ல, பிஜேபி பத்தி தான் பேசுறோம், ஆர் எஸ் எஸ் பத்தி தான் பேசுறோம். ஏன் உங்களை பார்த்தா பயமா? நீங்க எங்களுக்கு எதிரியா? பிஜேபி இஸ் நாட் எனிமி ஃபார் டிஎம்கே, பிஜேபி இஸ் நாட் ஈக்குவல் டு டிஎம்கே கேடர் ஃபுட் டஸ்ட் ஆல்சோ. தினமலர்ல எழுதுறாங்க, நான் எப்பவுமே பத்திரிகைகளை நான் குறை சொல்லி பேசுறதில்ல, ஆனா தினமலர் எழுதுறாங்க. தினமலர் என்ன எழுதுறாங்க, ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற கருத்தரங்கங்களில் தமிழகம் முழுவதும் நடத்துகிற கருத்தரங்கங்களில் வழக்காடுமன்ற பட்டிமன்ற பொதுக்கூட்டங்களில் அவர்களுக்கு நிகரான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பற்றி பேசுவதில்லை, எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுவதில்லை, பிஜேபி பற்றி மட்டும்தான் பேசுகிறார்கள், ஆர் எஸ் எஸ் பற்றி தான் பேசுகிறார்கள். எனவே திமுகவுக்கு நிகரான எதிரி பிஜேபியா ஆர் எஸ் எஸ் தான் தினமலர் எழுதுது. அவங்க தினமலர் பத்திரிகை அப்படிதான் எழுதுவாங்க. நான் சொல்லிட்டா அதிமுக எங்களுக்கு பங்காளி, அது அவங்களே சொல்றாங்க, அது அதிமுக கட்சிக்காரே சொல்றாங்க, அதிமுக வந்து எங்களுக்கு பங்காளிங்க, அவன் தமிழ, அவனும் திராவிட கட்சி தான். எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் தலைமை பிடித்து எதிர்பார்த்தார், கிடைக்காத காரணத்தால் அவர் திமுகவில் இருந்து அதிமுக பிரிந்து வந்தார். எனவே அது திராவிட திமுக, அது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு அவங்க நேருக்கு நேர் எதிரி, நாங்கெல்லாம் பங்காளிங்க, அது அவங்களே சொல்றாங்க. திமுக எங்களுக்கு பங்காளி, ஒன்னு திமுக ஆட்சியில் இருக்கோம் இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கோம், இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்கோம் இல்ல திமுக ஆட்சியில் இருக்கோம், நாங்க தான் மாறி மாறி வருவோம், வேற யாரும் வரமாட்டாங்கன்னு ரெண்டு நாளைக்கு முன்னால அவங்களே கூட அதை பேசியிருக்காங்க. அதிமுக தலைவர்கள் அவங்களே கூட அதை பேசியிருக்காங்க. ஆனா நாங்க ஏன் பிஜேபி பத்தி பேசுறோம்னா, பிஜேபி என்கின்ற அது கட்சி அது கரையான் புற்று, பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி அது கரையான் புற்று, இந்து மதத்தை மூலதனமாக வைத்து, இந்து மத கடவுள்களை மூலதனமாக வைத்து, கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த நாட்டை கலவர பூமியாக மாற்றுகிறது பிஜேபி. மாற்றிட்டான் கலவர பூமியா, உத்தரப்பிரதேசிலிருந்து மத்திய பிரதேசிலிருந்து இந்த மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டான், வடமாநிலம் ஃபுல்லா 21-22 ஸ்டேட்ல பிஜேபி எங்கெங்க ஆட்சி பண்ணதோ அங்கெல்லாம் கலவர பூமியா மாத்திட்டான். காவிக்குடி ஏத்தி இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணின்னு சொல்லி அவன் இந்து இந்து பேரை சொல்லி நாட்டை ஏமாத்தான். நாங்களும் இந்து தான். உங்களிடத்தில் சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன், எனக்கு சாமி பக்தி உண்டு, நானும் எல்லா கோயிலுக்கும் போறேன்,
வாரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போய் ஒரு ஒரு சாமி கயிறு மந்திரிச்சு கட்டுற எனக்கு நம்பிக்கை குழந்தையில இருந்து. நான் சாமி பக்தி, நான் கோயிலுக்கு போவேன், நான் ராமரை கும்பிடுவேன், நான் அனுமாரை கும்பிடுவேன், நான் கிருஷ்ணர் கோயிலுக்கு போவேன், என் குலதெய்வம் முனீஸ்வர் கோயிலுக்கு போடுவேன், சிவன் கோயிலுக்கு போவேன், விநாயகர் கும்பிடுவேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். காரில் போயிட்டே இருந்தா பெரிய கோயில் இருந்துச்சுன்னா மீட்டிங் போன இடத்துல இறங்கி சாமி கும்பிட்டு தான் போவேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு அது நம்பிக்கை. அது எங்க தலைவர் தளபதி வேணாம்னு சொல்லல, நாலு நாளைக்கு முன்னால எங்களுடைய தலைவர், இந்த உலகத்தின் தலை சிறந்த தலைவன், மக்களின் தலைவன் தளபதி வேலூருக்கு வந்தபோது அவர்கிட்ட போய் நான் வேஷ்டி கொடுக்குறேன், நல்லா இருக்கிறேன் குமரன் கேட்கிறாரு, நல்லா இருக்கிறான் தலைவரன்ற வேஷ்டி கொடுக்கும்போது என் கையை பாக்குறாரு, என் கையில இருக்கிற எத்தனை கயிறு பாக்குறாரு, ஏன் என்ன கையில இவ்வளவு கயிறு கட்டி இருக்கிறேன் என்ன அவர் கேட்கல, கேட்க மாட்டார். ஏன்னா எந்த மதத்திற்கும் அவர் விரோதி இல்லை, குறிப்பாக இந்து மதத்திற்கு அவர் விரோதி கிடையாது, இஸ்லாம் மதத்திற்கும் இல்லை, கிறிஸ்துவ எல்லா மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய தலைவன் எங்களுடைய தலைவன் தளபதி, நாங்கள் இந்து மதத்துக்கு விரோதமே கிடையாது. ஆனா இப்ப ஒரு காவி கூட்டம்லாம் ஒன்னா சேர்ந்துக்கணும் இவனுங்க, இந்த சாமியார் பசங்க பேருங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல, ராம் ரவிக்குமார் இன்னும் எவனோ இருக்கிறான், அவனுங்கெல்லாம் இருந்துன்னு இந்து மதத்துக்கு சிவனை திட்டுறோம் நாங்க, இந்து மதத்துக்கு விரோதமான கட்சின்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் நீங்க தரைகறிவா பேசுறீங்க. ஜெயலலிதாவா, ஜெயலலிதாவா, ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தா இப்படி நீங்க எல்லாம் பேசிருப்பீங்களா? நான் பண்டார பரதேசி அவனுல கேக்குற, சாமியை நான் வணங்குறேன், சாமியை கும்பிடுறேன், ஆனா சாமி பேர்ல காவி வேஷ்டி கட்டின ஊரையா மாத்திர பிராடு பசங்க பண்டார பரதேசி அந்த சாமியார் பசங்களை நான் வணங்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. கடவுள் இருக்கிற நான் கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார், அன்னைக்கு ஏன் கடவுள் இல்லைன்னு பெரியார் சொன்னார் கேட்டா பாப்போம், நம்மள கோயிலுக்குள்ள விடல, பாப்பா நம்மள கோயிலுக்குள்ள விடல, போடா எங்கன்னா போடா கோயிலுக்குள்ள வராதான், சாமி ஊர்வலம் உற்சவமூர்த்தி தெருள் வரும்போது கூட அதை கூட கையெடுத்து கும்பிடுறதுக்கு பாப்பா நம்மள அனுமதிக்கல, அதனாலதான் பெரியார் போடா, நான் இந்து மதத்துல வந்து ஏன் சாமியை நான் கும்பிடக்கூடாதுன்னு சொல்றா, அப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்ல, கடவுள் இல்லைன்னா அதனாலதான் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார். என்னத்துக்கு உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு ஏன் போனாரு? நான் சாகும்போது இந்து மதத்துல சாக மாட்டேன் ஏன் சொன்னாரு அம்பேத்கர்? ஏன்னா கோயில்களை உடல குளத்துல குளிக்க உடல, அப்புறமா என்னடா சாமி நான் இந்து, என் இந்து கடவுளே என்னால கும்பிட முடியலன்னா அப்புறம் என்ன சொல்ல, உன் மதம் எனக்கு உன் கடவுள் போடான்னு சொல்லி புத்த மதத்துக்கு போனார் அம்பேத்கர். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மாத்திட்டாரு, இன்னைக்கு அதெல்லாம் நம்ம தலைவர் தளபதி மாத்திட்டாரு, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகலாம், ஒரு சட்டத்தை போட்டு அதையெல்லாம் இன்னைக்கு மாத்திட்டார். அதனால நாங்க சாமிக்கு விரோதி இல்ல, முடியாத குமரன் சொல்ற கடவுள் இருக்குது, நான் சொல்றேன் கடவுள் இருக்குது, கடவுள் நாங்க கும்பிடுறோம், ஆனா கடவுள் பேரை சொல்லி காவி வேஷ்டி கட்டிக்கினு முதலமைச்சரை விமர்சனம் பண்றான் பார், முதலமைச்சரை பேரை சொல்லி விமர்சனம் பண்றவன், முதலமைச்சரை கடுமையான வார்த்தையில பேசுற எவனா இருந்தாலும் செருப்பு கைட்டு நடிப்பேன். இது சொல்றதுல எனக்கு எந்த விதமான எனக்கு பயம் கிடையாது. இன்னைக்கு இந்து மதத்துக்கு மரியாதை இருக்கிறது திமுக ஆட்சியில தான், இந்து மத கடவுள்களுக்கு இன்னைக்கு நல்ல முறையில் ஆலயங்களில் வழிபாடு நடைபெறுவது திமுக ஆட்சியிலே தான். அதற்காகத்தான் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நியமித்து இன்னைக்கு இந்தியாவிலேயே சாமி பேரை சொல்லி ஊரையா மாத்திர பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலத்தை விட இன்னைக்கு சாமி கும்பிடாத கட்சி திமுக சொல்றான் இல்ல, அந்த திமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கிறது, அத்துறை மாநிலங்களிலே இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுகிற ஒரே மாநிலம் எதுவென்று கேட்டால் தமிழினத்தின் தன்மான தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், எங்கள் தேசத் தலைவன், தலை சிறந்த தலைவன், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொதுவாழ்வில் தூசிப்படாத பரிசுத்தமான தலைவன், உண்மையான மக்கள் தலைவன் தளபதி ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்து சமய அறநிலைத்துறை, இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பா செயல்படுது. இன்னைக்கு எல்லா கோயில் ஜொலிக்குது, கடவுள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, கடவுள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, கடவுள் மட்டும் இப்போ சிலையா இருக்கிற கடவுள் எந்திரிச்சு வந்தாருன்னு வச்சுக்கோ, கையில இருக்கிற திருசூலத்திலும் கையில இருக்கிற அம்புலையும் ஒரு ஒரு பிஜேபி காரனே கண்ணிலே குத்துவார், ஏன் சிலையடா திருடுறீங்க, ஏன் சொத்தடா திருடுறீங்க, ஏன் நகையடா திருடுறீங்கன்னு. நீங்க திருடின நகை,
நீங்க திறன கோயில் சொத்து நீங்க கோயில் கட்டாத வாடகை பாக்கி இதெல்லாம் வசூல் பண்ணது திமுக ஆட்சியில. எனவே இந்துக்களுக்கு ஒரு நல்லாட்சி நடத்துகிற இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற சமத்துவ ஆட்சி நடத்துகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி எல்லா அமைச்சர்களும் ஒரு அமைச்சர்கள் மீதும் குறை சொல்ல முடியாது. பயந்து போய் நடுங்கி போய் ஒரு ஒரு அமைச்சரும் எந்த நேரத்தில் தளபதி என்ன கேள்வி கேட்பார், எந்த நேரத்தில் கூப்பிட்டு எந்த ஃபைல் எடுத்துட்டு சொல்வார சொல்லி பயந்து போய் நடுங்கி போய் ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான வாஜியார பார்த்தா ஒரு பள்ளி மாணவர் எப்படி பயப்படுவாங்களோ அப்படி பயந்து போய் நடுங்கி போய் ஒரு வாஜியார்கிட்ட எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்களோ அப்படி முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்கள் போல அமைச்சர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அமைச்சர் ஊழல் பண்றாங்களா? இவன் இந்த ஐட்டம் சசிகலா புஷ்பா சொல்றான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? முதல்ல சசிகலா புஷ்பா உங்ககிட்ட இருந்து நாங்க ஆண்களை பாதுகாக்கணும். நான் எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிஜேபியில சொல்லிடுறேன், தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல சசிகலா புஷ்பா கிட்ட நெருங்கி பழகிற சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிற ஆம்பளைங்கள்ட்டும் சரி, இல்ல அது எப்பனா டெல்லிக்கு போயிச்சுனாங்க டெல்லியில் இருக்கிற பிஜேபியில் இருக்கிற ஆம்பளைங்கள்ட்டும் சரி, நம்பி அந்த பொம்பளை கிட்ட போயிடாதீங்க, நாஸ்தி பண்ணிடுவா. எப்பவுமே பெண்கள்கிட்ட சொல்லுவோம், ஆம்பளைகிட்ட ஜாகிரதையா இருமா, ஆம்பளைகிட்ட நெருங்கி பழகாதமா, உஷாராயிரு, உன் கற்பை காப்பாத்திக்கோன்னு நான் ஆம்பளைங்களுக்கு சொல்றேன். சசிகலா கிட்ட சசிகலா புஷ்பா கிட்ட ஜாகிரதையா இருங்க, நெருங்கி போயிடாதீங்க ஆம்பளைங்களே. நல்ல ஆம்பளைங்களை சொல்றேன், குடும்ப ஆம்பளைங்களை சொல்றேன், அதுல சின்ன பசங்களை சொல்றேன், சசிகலா புஷ்பாவை நம்பி கிட்ட போயிடாதீங்க, உங்க கற்பு பறி போயிடும், அவ்வளவு மோசமான ஐட்டம் ஆகும். நீ வந்து திமுக ஆட்சி சொல்ற ஆட்சி கலைஞர்மா மகாராஷ்டிரா நிலைமை வந்து அண்ணாமலை ஜி, அண்ணாமலை ஜி என்ன எல்லாம் அப்படியே மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஹரியானா ராஜஸ்தான் இமயமலை ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் எல்லாம் காஷ்மீர் அங்க அது என்ன ஜி அண்ணாமலை அவர்கள் சொல்லுங்க, அது என்ன ஜி எல்லாம் என்ன இந்திக்காருங்களா? அண்ணாமலை ஜி இருக்காராம், அவர் பாத்துக்க வரான், அவரால் எம்எல்ஏ ஜெயிக்க முடியல, கள்ளக்குறிச்சியில் மண்ணக்க வந்துட்டாரு, அவராலே ஜெயிக்க முடியலையே. உங்க அண்ணாமலை ஜி போய் நிக்க சொல்ல எம்பி வர எலெக்ஷன்ல ஜெயிக்க சொல்லு பாக்கலாம், காலில் தான் பேசுறாங்க ஒரு யூடியூப் சேனல்ல. அதனால இந்த மகாராஷ்டிர நிலைமை தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லி என்ன சொல்றத பேசுற அத்தனை பேரும் பைத்திகார, இந்த பைத்திகாட்சி பேசுறான் இந்த சசிகலா புஷ்பா. அடுத்த முறை இரு, நீங்க ஒரு எட்டத்திலாவது ஜெயிக்கிறீங்களான்னு பாக்குறோம், அடுத்த முறை நீங்க ஒரு இடத்திலாவது ஜெயிக்கிறீங்களான்னு பாக்குறோம். இந்த தளபதி என்கின்ற தலைவன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார், நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, எங்க தலைவர் கால் செருப்பு தூசி இல்ல, அவர் கால் செருப்பு தூசி என்ன? தலைவர் தளபதி கேட்ல, தலைவர் தளபதி வீட்டுல கேட்ல நிக்கிறாங்களே வாட்ச்மேன், அவங்க கால் பூட்ஸ் ஜூஸுக்கு கூட நீங்க எல்லாம் சமம் கிடையாது. நீங்க வந்து சொல்றீங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு திமுக ஆட்சி கலைஞருமா மகாராஷ்டிரா மாதிரி இங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்துருமா, இதை கூட கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில். இன்னும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அது ஐட்டம் சசிகலா புஷ்பாவாக இருக்கட்டும் இல்ல யாராக இருக்கட்டும் எவனெல்லாம் சொல்லுகிறானோ தமிழ்நாட்டிலே கூட மகாராஷ்டிரா நிலைமை ஏற்பட்டு பிஜேபி ஆட்சிக்கு ஒரே ஒரு 4 MLA வச்சுக்கினேன் அவங்களுக்கு சொல்றேன், இன்னும் 20 வருடங்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, எங்கள் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர், அதற்கு அடுத்தும் இந்த நாட்டில் திமுகவின் ஆட்சி, எங்கள் இளைய தளபதி, எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொண்டு நான் சசிகலா புஷ்பாக சொல்றேன், என்ன வழக்கமா குவார்டர் போடுவேன் ஆஃப் போட்டு மல்லாக்கா படு, ரொம்ப ஓவரா பேசாத, என்ன நீ எல்லாம் ஒரு ஐட்டம், நீ எல்லாம் பேசக்கூடாது, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நன்றி, வணக்கம். முடியாத குமரன்.